ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவரி, வெல்கம் டு அவர் சேனல்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு புதினா சப்பாத்தி செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ பார்க்கலாம். அப்படின்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக பிஞ்சளவு கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம புதினா வந்து இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பினஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு திரும்ப இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். வந்து மாவை வந்து உருண்டை பிடிச்சு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு காய வைக்கலாம். இப்போ சப்பாத்தி ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் மற்ற இதையும் சேர்த்துக்கலாம். லைக் முருங்கைக்கீரை இதில் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி, இந்த மாதிரி கீரை வகைகள் எது வந்தாலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி கூட, கிரைண்டரில் பேஸ்ட் பண்ணி கூட இதில் மாவோட ஆட் பண்ணி சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் உடலுக்கு தேவையான விட்டமின்கள் கிடைக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான புதினா சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க